இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். சொல்பிரிமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிற ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் உங்களையே கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு வாரமும் இதே நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், நேரே கேட்க செய்யுங்கள். எங்களுடைய வெளியீடுகள் தேவையானாலும் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. யூடியூப்லேயும் கூட நீங்கள் ஜானியம் ஜெயராஜ் என்கிற பெயரோடு நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை பார்க்க முடியும். உங்களை என்பாய் ஞாபகப்படுத்துகிறேன். அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தனமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தையை நான் வாசிக்கிறேன். ஜெபத்துடன் கேளுங்கள். யோனாவின் புஸ்தகம் 1:12. யோனா மாலுமியை நோக்கி, நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை அறிவேன் என்றான். யோனா போகிற அந்த கப்பலிலே மிகுந்த ஒரு குழப்பம் உண்டாகிறது. கடலிலே கொந்தளிப்பு உண்டாகிறது. சீட்டு போட்டு இந்த பிரச்சனைக்கு யார் காரணம் என்பதை மாலுமி கப்பலில் இருக்கிறவங்க எடுத்து யோனாவை பிடிக்கிறாங்க. அப்போ யோனாட்ட கேட்குறாங்க, நீ யார், எங்கேருந்து வருகிற, நீ எங்கே போகிற என்று சொல்லி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அவன் தன்னுடைய காரியங்களை எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு சொல்கிறான், என் நிமித்தந்தான் இந்த பிரச்சனை, அதனால் என்னை எடுத்து சமுத்திரத்தில் போட்டுருங்க என்று சொல்கிறான். அதன்படி அவர்கள் சமுத்திரத்தில் போடுகிறார்கள். அமைதல் உண்டாயிற்று என்பது சரித்திர சம்பவம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிற பாடம் என்னவென்றால், யோனா என்னை எடுத்து சமுத்திரத்தில் போடுங்கள் என்று சொன்னானே, காரணம் என்ன, எதற்காக அவன் சமுத்திரத்திலே போட சொல்கிறான்? ஒருவேளை சமுத்திரத்தில் நீச்சல் அடித்து கரைக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறாரா? இல்லை, எங்கே போனாலும் ஆண்டவர் விட மாட்டேங்கிறாரு, இதோடு நம்ம செத்து போயிடுவோம் அப்படி சொல்லி நினச்சிருக்கிறானா என்று பல யோசனையோடு நீங்களும் இருக்கலாம். ஆனால் வேத வசனத்தின் அடிப்படையில் சில சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். ஏன் இந்த யோனா விதமாய் செயல்படுகிறான்? சில சமயங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் தேவையில்லாத காரியங்கள் உள்ளே வரும்பொழுது அது குழப்பத்தை உண்டாக்குகிறது. இந்த கப்பல் இங்கே தர்சீஸுக்கு போகிற கப்பல், ஆனால் இவன் நினைவுக்கு போக வேண்டியவன். சம்பந்தமில்லாத ஒருவன் கப்பலில் ஏறினதுனால ஒரு பெரிய குழப்பம் உண்டாகிறத நம்ம அங்கே பார்க்குறோம். ஒரு நாள் நான் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கும்போது வெளியே நாங்கள் வைத்திருக்க லவ் பேர்ட்ஸ் அந்த கூடிலிருந்து பயங்கரமான ஒரு சத்தம் வந்தது. உடனே ஓடிப்போய், என்ன இது, வித்தியாசமான சத்தம் போடுத குருவிகள் என்று சொல்லி போய் பார்க்குறேன். கூட்டுக்குள்ளே ஒரு பாம்பு வந்திருக்கு. அந்த பார்த்த உடனே இந்த குருவிலெல்லாம் சத்தம் போடுது. காரணம், வரக்கூடாத ஒருவர், பாராத ஒருவர், அவசியமில்லாத ஒருவர் உள்ளே வந்திருக்கிறார். அந்த குருவில் சத்தம் போடுது. அதை பார்த்த உடனே போய் அந்த பாம்பு நாங்கள் அடித்தெடுத்தோம். நல்லா யோசிங்க, இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் சாப்பிடுகிற ஆகாரங்கள் சில சமயத்தில் நமக்கு ஒத்து வரவில்லை என்றால் அது சரீரத்தில் குழப்பத்தை உண்டாக்குது. இதே போல் யோனா அங்கே பிரச்சனையாக இருக்கிறான். அப்போ அவனை தூக்கி போட சொல்லிட்டாங்க. ஆனால் அவன் சொல்கிறான், என்ன சமுத்திரத்தில் போட்டு விடுங்க, ஏன் சமுத்திரத்தில் போட சொல்கிறான் என்பதை குறித்து சில அனுபவங்களை நம்ம வாசிக்க போகிறோம். முதலாவது யோபின் புஸ்தகம் 9:8 நம்ம வாசிக்கும் போது அதில் தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர். அப்போ அவன் சொல்கிறான், என்ன இடத்த சமுத்திரத்தில் போட்டுருங்க, ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆண்டவர் சமுத்திரத்தின் அலைகளின் மேல் நடக்கிறவர். அப்போது அவருடைய பாதத்தில் என்ன போட்டுருங்க, சமுத்திரத்தில் போட்டுருங்க என்றால் ஆண்டுடைய பாதத்தில் நான் போய் விழுவேன். எழுத்தின்படி மாலுமிடத்தில் சொல்லிக்கொண்டது சமுத்திரத்தில் போட சொல்லி. ஆனால் அதில் இருக்கிற மறைந்திருக்கிற ஒரு அனுபவம் என்ன, வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர் சமுத்திரத்து மேல் நடக்கிறவர். அப்படியானால் நீங்கள் என்னை சமுத்திரத்தில் போட்டிருக்க என்று சொல்கிறான் என்றால், நான் விழும்போது விழுகிறது சமுத்திரமானாலும் அவன் நான் விசுவாசிக்கிறேன், நான் ஆண்டுடைய பாதத்தில் விழுகிறேன். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்பொழுது நாம் விழ வேண்டிய ஒரு இடம் ஆண்டுடைய சமூகம். நம்மை அர்ப்பணிக்க வேண்டிய ஒரு இடம் தேவனுடைய பாதபடி. அதைத்தான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். ஆண்டவருடைய பாதப்படியில் அவர் நடக்கிற அந்த சமத்தில் என்ன போட்டிருங்க என்று சொல்கிறான். ஒருவேளை இந்த அதே யோனா புஸ்தகம் 9:9 அவன்கிட்ட கேட்கும்போது அவன் சொல்கிற பதிலை பாருங்கள். நீ யார் என்பதற்கு அவன் சொல்லுகிற பதிலை பாருங்கள். நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். அப்போ சமுத்திரத்தில் நீங்கள் போட்டிங்கன்னா அதன் மேல் கர்த்தர் நடக்கிறவராக இருக்கிறதுனால நான் ஆண்டுடைய பாதத்தில் போய் விழுவேன் என்று சொல்லி அவனுடைய எண்ணம் இருப்பதை, அவனுடைய யோசனை இருப்பதை நம்ம இதில் பார்க்குறோம். சங்கீதம் 95:5 வாசிக்கும்போது, சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். அப்படியானால்
ஆண்டுடைய பாதத்திலே ஆண்டுடைய பிரசன்னத்திலே நான் விழுவேனானால் அது எனக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்கிற ஒரு சிந்தையோடு கூட அந்த வார்த்தையின் அனுபவங்கள் இருப்பதை நாம் அதில் பார்க்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனை போராட்டங்களை சந்திக்கும் போது நாம் விழ வேண்டிய இடம் ஆண்டுடைய பாதபடி, ஆண்டுடைய பிரசன்னம், அங்கே தான் நமக்கு பலன் இருக்கிறது. ரெண்டாவது நாம் வாசிக்கும் போது நெகேமியன் புஸ்தகம் 9:6 நாம் வாசிக்கும் போது அதில் விதமாய் வாசிக்கிறோம். நீர் ஒருவரே கர்த்தர் சமுத்திரங்களையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர், அவைகளெல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். அப்படியெல்லாம் கடலுக்குள்ளே இருக்கிற சகல ஜீவன்களையும் கர்த்தர் காப்பாற்றுகிறவர். அப்போ இப்போ அவன் சொல்கிறான், என்ன எடுத்து சமுத்திரத்தில் போட்டுருங்க, ஏன், நானும் ஒரு உயிருள்ள ஜீவன். அப்போ சமுத்திரத்தில் போய் விழும்போது சமுத்திரத்தில் இருக்கிற எல்லா ஜீவனையும் காப்பாற்றுகிற ஆண்டவர் என்னையும் காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையில் கேட்குற அன்பு நேச பிள்ளைகளே, அவன் சமுத்திரத்தில் போட்டு விடுங்களுடைய ரெண்டாவது ஒரு அனுபவம், சமுத்திரத்தில் எல்லா ஜீவன்களையும் அவர் உண்டாக்கினவர், அவர் காப்பாற்றுகிறவர். அப்படியானால் நானும் அவரால் உருவாக்கப்பட்ட ஜீவனாக இருக்கிறதுனால என்னை நீங்கள் எடுத்து சமுத்திரத்தில் போடுவீர்களானால் சமுத்திரத்தில் இருக்கிற எல்லா ஜீவன்களையும் காப்பாற்றுகிற பாதுகாக்கிற ஆண்டவர் என்னையும் பாதுகாப்பார், என்னையும் காப்பாற்றுவார் என்கிற ஒரு சிந்தையோடு அவன் அதை சொல்வதை பார்க்கிறோம். அவன் எப்படி சொன்னானோ, எப்படி அவன் எதிர்பார்ப்பு இருக்கிறதோ அதன்படியே நடக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். என்னென்றால் பின்னால் நம்ம வாசிக்கிறோம், 17:17 சொல்லப்பட்டிருக்கிறது, யோனாவை விழுங்கும்படி கர்த்தர் ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி இருந்தார். பார்த்தீங்களா, அப்போ அந்த கடலுக்குள் இருக்கிற ஜீவன் தான் இந்த பெரிய மீன். அப்போ அந்த மீனுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்துருக்கிறார். என்ன கட்டளை கொடுத்துருக்கிறார், யோனாவை பத்திரமா வச்சுக்க. பார்த்தீங்களா, 3 நாள் ராப்பகல் யோனா மீன் வயிற்றில் இருந்தான் என்பதெல்லாம் சரித்திர சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்கு இருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, யோவான் 6:37 நான் வாசிக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்திலே வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. அவன் எப்பேற்பட்ட பாவியானாலும் எப்பேற்பட்ட கேடுபாடு உள்ள மனுஷனாக இருந்தாலும் அவன் என்னிடத்தில் வருவானானால் அவன் புறம்பே தள்ளப்படுவதில்லை. யோனா ஒருவேளை சொல்லியிருக்கலாம், எழுத்தில் நம்ம பார்க்க முடியல, ஒருவேளை ஆண்டவரே நான் உங்களுடைய வார்த்தை மீறினவன், நீர் சொன்னதை செய்யாமல் மாற்றமான ஒரு காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறவன், உம்முடைய தண்டனைக்கு உரியவேன், ஆனாலும் நான் உம்முடைய பாதத்தில் வருகிறேன், நான் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன் என்று சொல்லி சொல்வது போன்ற ஒரு அனுபவம் அதில் இருப்பதை நாம் அதை பார்க்கிறோம். ஏனென்றால் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. அப்போ சமுத்திரத்தில் போடுகிறான் என்றால் ஆண்டவருடைய பாதத்தில் அவன் போடப்படுகிறான். அப்போ கர்த்தருடைய கரத்தில் அவன் விழுகிறதுனால அவன் அதில் பாதுகாக்கப்படுகிறான் என்பதையும் நாம் அதில் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்களும் நானும் கூட நம் வாழ்க்கையிலே காரியங்களை, நம் வித்தியாசமான போராட்டமான காரியங்களை சந்திக்கும் போது ஆண்டுடைய கரத்தில், ஆண்டுடைய சமூகத்தில், ஆண்டுடைய பாதத்தில் நாம் விழும்போது கர்த்தர் நம்மை காக்கிற, கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் அனுபவக்கூடாது. இனி 3வது ஒரு காரியத்தை நாம் வாசிப்போமானால் யாத்திராகமம் 14:21 நாம் வாசிக்கும் போது, மோசே தன் கையை சமுத்திரத்துமே நீட்டினான், அப்பொழுது கர்த்தர் ராமனோதும் பலத்த கீழ்காட்டினால் சமுத்திரம் ஒதுங்குபடி செய்து அதை வறண்டு போக பண்ணினார், ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. நன்றாக கவனிங்க, மோசையுடைய வார்த்தை வருது, அந்த வார்த்தைக்கு இந்த சமுத்திரம் அப்படியே அடங்குது. அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை தான் மோசே சொல்லுகிறான். அப்போ மோசையுடைய வார்த்தை கேட்டு அதுக்கு கீழ்ப்படுகிறத பார்க்குறோம். அப்படியானால் சித்தம் செய்கிற ஒரு கடல், வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம் அந்த கடலில் இருக்கிறது. ஆகினாலே அது பிரிந்து பிளந்து வழிவிடுகிறதை நாம் பார்க்கிறோம். மட்டுமல்ல, 22வது நாம் வாசிக்கும் போது அது சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஜனங்கள் நடந்து போவதுக்கு ஏதுவாக வெட்டாந்தரை அதனுடைய வலது பக்கத்திலும் அதனுடைய இடது பக்கத்திலும் அந்த தண்ணீரானது சமுத்திரமானது மதிலாக நின்றது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, அப்படியானால் அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நாம் வாசிக்கும் போது என்ன ஆச்சரியமான ஒரு காரியம், அதுதான் நம்ம பார்க்குறோம். சொல்லியிருக்கு, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு கடல், சித்தத்துக்கு உட்படுகிற ஒரு கடல். அப்படியானால் என்னை எடுத்து சமுத்திரத்தில் போட்டுருங்க, சமுத்திரம் எப்படி ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படிதோ, ஆண்டுடைய சித்தத்தை செய்தோ, அதே போல் நான் மீறினவனாக இருந்தாலும் என்னை தூக்கி போட்டுருங்க, அவருடைய சித்தத்தை நான் செய்வேன் என்று சொல்கிறான். நல்லா யோசித்து பாருங்கள், மீன் வயிற்றுக்கள் இருக்கிறான், ஆண்டுடைய கட்டளை வந்தபோது மீன் கரையில் கக்குது, திரும்ப போய் நினைவையில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லி கொண்டிருக்கிறான். தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய சித்தத்தை அவன் நிறைவேற்றி கொண்டிருக்கிறான். அதை தான் மேலே வாசிக்கிறோம், கடல் அந்த வார்த்தையை கீழ்ப்படுகிறது, வார்த்தை தேவனுடைய சித்தத்தை அது நிறைவேற்றுகிறது. அதே போல் நானும் செய்வேன் என்று சொல்லி அவன் சொல்வதை அந்த வசனத்தில் நான் வாசிக்கிறோம். 14:17 வாசிக்கும் போது ராப்பகல் 3 நாள் அங்கே இருந்தான் என்று சொல்லி பார்க்குறோமே,
ரெண்டாவது அதிகாரத்தில் மீன் வயிற்றுக்குள்ள நாம் பண்ணுகிற ஒரு பெரிய ஜபமே அங்கே இருக்கிறது நாம் பார்க்குறோம். அதில் விசேஷமாக அந்த ரெண்டாவது அதிகாரத்தில் 9வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நானோவென்றால் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். இந்த வார்த்தை சொன்ன உடனே ரட்சிப்பு கர்த்தருடையது, நான் என் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன்னு சொல்லி அந்த வார்த்தையை தேவனோடு உள்ள காரியத்தை உடன்படிக்கை அவன் நினைவுகூர்ந்து சொன்ன உடனே கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். அது யோனாவை கரையிலே கேட்கிவிட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்களும் யோசித்து பாருங்கள். தேவனுடைய சித்தம், தேவனுக்கு கீழ்ப்படிதலும் அவசியம். கடைசியாக நான் வாசிக்கிற ஒரு அனுபவம் சங்கீதம் 72வது அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் வரைக்கும் அவர் அரசாளுவார். அப்படியானால் சமுத்திரம் கர்த்தருடைய ஆளுகைக்குள் இருக்கிறது. கர்த்தரதை ஆளுகிறவர், கர்த்தரை நிர்வகிக்கிறவர், கர்த்தருடைய காரியங்களை செயல்படுத்துகிறவர். அப்படியானால் கர்த்தருடைய ஆளுகை சமுத்திரத்தில் இருக்கிறது. அதுதான் வாசிக்கிறோம். அப்போ என்ன எடுத்து சமுத்திரத்தில் போட்டுருங்கன்னு சொன்னால், என்ன எடுத்து கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளே போட்டுருங்க. அவருடைய விருப்பத்தை, திட்டத்தை, தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு அவருடைய ஆளுகைக்குள் நான் என்னை ஒப்புக் கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லி அந்த வார்த்தையின் அனுபவம் இருக்கிறதை நம்மளே பார்க்க முடியும். அதை தான் தேவனுடைய வார்த்தையில் நான் வாசிக்கிறோம். ஏசாயா 32:1, இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார், ஆளுகை செய்கிற கர்த்தர் ஆளுகை செய்கிறபடினால் அது நீதியான ஒரு அரசாட்சியாக இருக்கும் என்று சொல்லி அந்த வசனத்தில் நான் வாசிக்கிறோம். 1 நாளாகமும் 21வது அதிகாரத்தை நான் வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்ட சரித்திர சம்பவம், தாவீது ஆண்டவருடைய வார்த்தையை மீறி படைவீரர்களை எண்ணுகிறான். அப்படி படைவீரர்களை எண்ணுவது தேவனுக்கு பிரியம் இல்லை. யோவாப் சொல்லி பார்க்குறான், ஆனாலும் அந்த வார்த்தை எடுபடலை. கடைசியில் எண்ணுகிறாங்க, அது தேவனுக்கு மிகுந்த கோபம். ஆகினாலே 3 விதமான தண்டனைகளை காத்திருதர்சி மூலமாக தாவீதுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த 3 தண்டனையில் ஒன்றை நீ தெரிந்து கொள் என்று சொல்லி சொல்லும் பொழுது அவன் அங்கலாய்க்கிறான், அவன் பதறுகிறான். அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவன் சொல்லுகிற வார்த்தை நாம் பார்க்கிறோம். அதில் சொல்லுகிறான், நான் கர்த்தருடைய கையில் விழுவேனாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக, நான் கர்த்தருடைய கையில் விழுவேனாக. பார்த்தீங்களா, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. ஏன்னா அவர் ஆளுகை செய்கிறவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையிலையும் தேவனுடைய பிள்ளைகளை நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய கரத்தின் ஆளுகைகள் இருக்கிறபடினால் அவருடைய கரத்தில் அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் பெரியகாரங்களை செய்கிறவராக இருக்கிறார். யோனா சொல்கிறான், என்ன எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விடுங்கள் என்று சொன்னால் நான் நீச்சல் அடித்து போயிடுவேங்கிறதோ அல்லது நான் இருக்கிறதோட செத்து போகிறேங்கிறதோ அப்படி அல்ல. அதில் 4 அனுபவங்களை பார்க்குறோம். அதில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் சமுத்திரத்தின் அளவில் நடக்கிறவர், அப்படியானால் அவருடைய பாதத்தில் என்னை போட்டு விடுங்கள் என்று சொல்கிறான். 2வது, சகல சமுத்திரத்தில் சகல ஜீவராசிகளையும் நீர் உண்டாக்கினீர், நீர் அவர்களை காப்பாற்றுகிறீர். அப்படியானால் என்னை சமுத்திரத்தை போட்டிங்கன்னா ஜீவனை காப்பாற்றுகிற ஆண்டவர் என்னையும் காப்பாற்றுவார் என்கிற ஒரு அனுபவம் அதில் இருப்பதை பார்க்கிறோம். 3வதாக, சமுத்திரம் மோசையுடைய வார்த்தைக்கு உட்பட்டு, கர்த்தருடைய வார்த்தையாக உட்பட்டு அதுக்கு சித்தம் செய்கிறது, கீழ்ப்படுகிறது. அதே போல் நானும் அவருடைய சித்தத்தை செய்து கீழ்ப்படுகிறேன் என்கிற அந்த அனுபவத்தோடு அந்த வார்த்தை இருப்பதை பார்க்கிறோம். கடைசியாக, ஒரு சமுத்திரம் தொடங்கி மறை சமுத்திரவர் அவர் ஆளுகிறவர். ஆண்டுடைய ஆளுகைக்குள்ளே சமுத்திரம் இருக்குது. என்னை தூக்கி சமுத்திரத்தில் போட்டிங்கன்னா நான் கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளே நான் விழுவேன் என்கிற வார்த்தை. இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கரத்தை தவிர, கர்த்தருடைய பாதத்தை தவிர எங்கேயும் போய்விடாதபடி அவருடைய சமுத்திரத்தில் இருப்போமானால் நாம் ஆசிரிக்கப்பட்டவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசிரிப்பாராக. நான் ஜெபிப்போமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் உம்முடைய பாதத்தில், உம்முடைய சமூகத்தில், உம்முடைய பிரசன்னத்தில் தங்களை அர்ப்பணித்து நன்மை சுதந்திரிக்க தேவன் உதவி செய்வீராக. நீர் அப்படி சிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அச்சர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே ஆமே. கர்த்தருங்களை ஆசிரிப்பாராக. ஆமே. கிறிஸ்துவில் அன்பு நேச பிள்ளைகளே, ஏற்கனவே நான் அறிவித்தபடி அந்த நகோமி என்கிற புஸ்தகம் இப்பொழுது நம்முடைய கரங்களில் ஆயத்தமாக இருக்கிறது. ஆவியானவருக்கும் நகோமிக்கும் உடைய உள்ளதான அந்த உறவை பற்றிய ஒரு ஆழமான கர்த்தனை இந்த புஸ்தகம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதனுடைய விவரங்களை நீங்கள் இடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தனமை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா, 627107. செல்போன் 9443113292.